எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உடல் நலமும் சுகாதாரமும். ஸோ 7வது வகுப்பு அறிவியலில் இருக்குது இந்த பாடம். ஸோ இதில் வந்து புக்குக்கு உள்ளே இருந்தால் அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொஷினை பார்த்தாலே நம்ம புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின், எந்த கொசுவினால் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது? ஏடிஸ் எஜிப்டி. எந்த கொசுவினால் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது? ஏடிஸ் எஜிப்டி. காசநோய் எனப்படும் டிபி, காசநோய் எனப்படும் டிபி ஒரு தொற்றுநோயாகும். அது டேஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. காலரா டேஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும். விப்ரியே காலரே. டைபாய்டு என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. சால்மோனல்லா டைஃபி. டேஸ் என்பது ஒரு ஹெப்பாடிட்டிஸ் வைரஸ், ஏபிசிடியினால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோயாகும். மஞ்சள் காமாலை. டேஸ் என்பது ஹெப்பாடிட்டிஸ் வைரஸ், ஏபிசிடி ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோயாகும் மஞ்சள் காமாலை. பசியின்மை, மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் மற்றும் வாந்தி போன்றவை எந்த நோயின் அறிகுறிகள்? மஞ்சள் காமாலை. தட்டமை டேஸ் என்ற வைரஸினால் ஏற்படுகிறது. வாரிசெல்லா ஜோஸ்டர். ரேபிஸ் சப்ன வெறிநாய்க்கடி. ரேபிஸின் அறிகுறி ஹைட்ரோஃபோபியா. அப்படின்னா வச்சிங்களா, நீரை கண்டு பயம், ஓகேங்களா? டேஸ் தோலில் உள்ள சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிரமி, மெலனின் நிரமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். லூக்கோடெர்மா. தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிரமி இழப்புகளால் ஏற்படும் தொற்றா நோய் எதுனா லூக்கோடெர்மா. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இரத்த சோகை. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து இரத்த சோகை. குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு உணவுகளை கொடுப்பதாலும் டேஸ் ஏற்படுகிறது. ஸோ இரத்த சோகை ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் உணவுகளை கொடுத்தாலும் இரத்த சோகை ஏற்படும். தீவிர இரத்த சோகையினால் குழந்தைகளுக்கு கொக்கி புழு தொற்று, நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுக்கடுப்பு ஏற்படலாம். தீவிர இரத்த சோகை இருந்தால் இதெல்லாம் வந்து ஏற்படும், ஓகேங்களா? அறிகுறிகள். முதலுதவியின் தேவை என்பது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உயிரை பாதுகாக்க, நோயாளியின் இரத்த கசிவை தடுக்க மற்றும் நிலையை உறுதிப்படுத்த, வலி நிவாரணம் அளிக்க, ஆரம்ப நிலைக்கான ஒரு அவசர கால மருத்துவம், ஓகேங்களா? மருத்துவ சேவை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டோடைய இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா? வெப்பம், வேதிப்பொருட்கள், மின்சாரம், சூரிய ஒளி அல்லது அணு கதிர்வீச்சினால் ஏற்படும் திசு சேதங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பம், வேதிப்பொருள், மின்சாரம், சூரிய ஒளி அல்லது அணு கதிர்வீச்சினால் ஏற்படும் திசு சேதம் தான் வந்து தீக்காயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீக்காயங்கள் வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, மூன்று வகைப்படும். முதல்நிலை தீக்காயங்கள் பார்த்தீங்கன்னா தோலின் வெளிப்புற அடுக்கை பாதிக்கும். இரண்டாம் நிலை தீக்காயங்கள் பார்த்திங்கன்னா மேற்புறத்தோல், அந்த உட்தோலை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, டெர்மிஸ். மேற்தோலும் பாதிப்படையும், உட்தோல் அது பேர் வந்து டெர்மிஸ், ஓகேங்களா? மூன்றாம் நிலை தீக்காயங்கள் பார்த்திங்கன்னா தோலினை அழித்து அடிப்படை திசுக்களை சிதைக்கும் நிலை, ஓகேங்களா? மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எந்த கல்லூரியில் மருத்துவ படிப்பை பயின்றார்? சென்ட் மேரிஸ் மருத்துவக் கல்லூரி, லண்டன். 1928 உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின். 1928 உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின். பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சிலிருந்து டேஸ் கிடைக்கிறது, பென்சிலின் கிடைக்கிறது.
பொறுத்துக ரேபிஸ் ஹைட்ரோபோபியா காலரா கால் தசை வாந்தி வயிற்றுப்போக்கு காசநோய் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர் டைஃபாய்டு சல்மோனல்லா ஸோ இது வந்து பொறுத்துக்க ஓகேங்களா இப்போ ரேபிஸுங்கிறது ஹைட்ரோபோபியா அதோடைய அறிகுறி ஓகேங்களா மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸை உற்பத்தி செய்கின்றன மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸை உற்பத்தி செய்கின்றன எண்ணெய் காசநோய் பொறுத்துக்க காசநோய் பார்த்திங்கன்னா அதோடைய அறிகுறிகள் எடை இழப்பு இருக்கும் தொடர்ந்து இருமல் சளியுடன் ரத்தம் சுவாசிப்பதில் சிரமம் ஸோ இதெல்லாம் இருந்தால் காசநோய் வயிற்றுப்போக்கு தசைவலி வாந்தி இது வந்து காலராவுடைய அறிகுறி வயிற்றுப்போக்கு தசைவலி மற்றும் வாந்தி டைஃபாய்டு அதோடைய அறிகுறி பார்த்திங்கன்னா பசியின்மை தீவிர தலைவலி இருக்கும் அடிவயிற்றில் புண் தடிப்புகள் தீவிர காய்ச்சல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம் டெம்பரேச்சர் மஞ்சள் காமாலை பசியின்மை மஞ்சள் நிற சிறுநீர் வாந்தி அதே தட்டாமையாக இருந்துச்சிங்கன்னா உடல் முழுவதும் தடிப்பு இருக்கும் காய்ச்சல் இருக்கும் அம்மை கொப்பளங்கள் இதெல்லாம் வந்து தட்டாமை ஓகேங்களா ரேபிஸ் பார்த்திங்கன்னா காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம் அவங்களுக்கு தீவிர காய்ச்சல் இருக்கும் அவங்க நடத்தையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரேபிஸ் ரவி நல்ல மனநிலையும் திடகார்த்தமான உடலையும் பெற்றிருக்கின்றான் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுடைய உடல் நலத்தை குறிக்கிறது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல எதற்கும் நல்லது தான் மனதிற்கும் நல்லது தான் நாம் வாழுமிடம் இவ்வாறு இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் வாழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும் புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள் முதலுதவி என்பதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா வலி நிவாரணம் அளிக்க முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம் அளிக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என அழைக்கிறோம் சமூகம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை சமூகம் என்று அழைக்கிறோம் நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் மக்கும் குப்பை தொட்டி பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் மக்கும் குப்பை தொட்டி கண் உலகினை காண பயன்படும் டேஸாக கருதப்படுகின்றன சாளரமாக கருதப்படுகிறது கண் உலகினை காண பயன்படும் சாளரமாக பயன்படுகிறது தட்டமை காற்றின் மூலமாகவோ பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்தோ பரவும் காற்றின் மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்தோ பரவும் தட்டமை ராபிஸ் நோய் தொற்றுடைய நாய் முயல் குரங்கு பூனை ஆகியவை கடிப்பதன் மூலம் பரவும் ஸோ இதெல்லாம் வந்து பரவக்கூடிய முறைகள் எப்படி பரவுது டைஃபாய்டு பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு மற்றும் நீர் அதேமாதிரி காலராவும் பார்த்திங்கன்னா அசுத்தமான நீர் மற்றும் உணவு அசுத்தமான உணவு மற்றும் நீர் காசநோய் வந்து காற்றின் மூலமும் சளி எச்சல் மூலமும் பரவக்கூடியது இரவில் மங்களான ஒளிரும் ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம் இரவில் பார்த்திங்கன்னா மங்களான ஒளியில் வந்து நன்கு பார்ப்பது கடினம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு குருட்டுத்தன்மை இரவு குருட்டுத்தன்மை வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வண்ண குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ